அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கோதுமை தோசை தான் நம்ம வந்து இன்னைக்கு செய்ய போறோம். பாருங்க எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். யாருக்குமே இந்த கோதுமை தோசை பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பிடிக்கலன்னு சொன்னவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க மாவை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு கப் நிறைய வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மொறுமொறுப்பாக கிடைக்கும், அதனால் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். தோசைக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒன்று போல் கலந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். பாருங்க மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடலை சேர்த்துக்கலாம். பாருங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு தாளிக்கு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி பொடியை நறுக்குனது, கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு வந்து கோதுமை தோசை ரொம்ப வலுவலுப்பா இருக்கும், எனக்கு வேணாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம். இந்தமாதிரி காய் பருப்புலாம் வதக்கி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை. பிடிக்கல அப்படின்னு சொல்லவே மாட்டோம், விரும்பி இன்னும் ரெண்டு தோசை அதிகமாக சாப்பிடுவோம். பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது சூடு நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் மாவில் போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் கொட்டி இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தெரியும், லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசை வாத்துக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு, இப்போ வந்து தோசையை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப வந்து மெல்லிசாவெலாம் சுட முடியாது, அதனால இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து தோசை சுட முடியும். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். பிடிக்கிறவங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க, கோதுமை தோசை வந்து இவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் இன்றைக்கி நைட் வந்து நான் கோதுமை தோசை தான் செஞ்சுருக்கேன், அதுக்கு தொட்டுக்கு கார சட்னி செஞ்சுருக்கேன்.
இது வரைக்கும் எப்படி எவ்வளோ ஈஸியாக செய்யணும்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.